இப்போ நாம் வந்து நான் யார்ங்கிற ஒரு டாப்பிக்கை நாம் வந்து கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு எடுத்து விடுவோம். ஆன்மீகத்தை பொறுத்தளவில் செல்ஃப் ரிலேஷேஷன் நான்ங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்து எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ இந்த நான்ங்கிறத பற்றி கூட இப்போ ஐயா கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், அங்கே எங்கேயுமே பண்ணணும். இப்போ இந்த நான்ங்கிறது வந்து இப்போ நமக்கு இப்போ நம்ம நான்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நான்கிற உணர்வு எப்பவும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த நான்கிற உணர்வு இல்லாத நேரமே நமக்கு கிடையாது. நம்ம நம்மளை மறந்து தூங்கும்போது நமக்கு நான்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு தியானத்தில் நம்மளை மறந்து ஒரு சமாதி நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் அந்த நான்கிற உணர்வு நமக்கு கிடையாது. மற்றபடி எப்போவுமே வந்து இந்த நான்கிற உணர்வு நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு நான்கிறத சொல்கிற மாதிரி ஒரு காமன் ஃபேக்டராக எது இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தாட், நம்முடைய சிந்தனை. இந்த சிந்தனை இருக்கும் பொழுது தான் அந்த நான்கிற உணர்வே அங்கே இருக்கும். அந்த சிந்தனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே நான்கிறதே இருக்காது. அப்போ நம்ம நான்கிறது இருக்குதுன்னு சொன்னாலே அங்கே சிந்தனை இருக்குன்னுட்டு அர்த்தம். அப்போ நான்கிறது இல்லைன்னா சிந்தனை இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம நல்லா தூங்குறோம், தூங்கத்தில் ஒரு கனவு வருது. கனவில் வந்து என்னென்னு சொன்னால் அப்பவும் நமக்கு வந்து ஒரு நான்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கனவுங்கிறதே வந்து அது ஒரு வகையான தாட்டு தான். நம்ம தூங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தாட்டை வந்து கனவுன்னு சொல்கிறோம். நம்ம டே டைமில் நம்ம விழிச்சிருக்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டை வந்து நனவுன்னு சொல்கிறோம், அல்லது இதுவையான சிந்தனைன்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒரு வகையான தாட்டு தான். அந்த தாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு பிளாக் போர்டு இருக்குது. அந்த பிளாக் போர்டில் வந்து நம்ம கருப்பு மையில் ஏதாவது எழுதுனா நமக்கு தெரியுமா? ஏன்னா அந்த போர்டே பிளாக்கு, அதில் நம்ம எழுதுறதும் கருப்பு மையினால் எழுதுனான்னு சொன்னால் நமக்கு தெரியாது. அப்போ அதில் நம்ம வந்து ஒயிட் சாக் பீஸில் நம்ம எழுதணும்னு சொன்னால் அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து நமக்கு ஒயிட் வந்து தெளிவாக தெரியும். அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பிரித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து இருந்தால் தான் நம்ம எதையுமே புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ நமக்கு வந்து ஒரு பிளாக் போர்டில் வந்து ஒயிட் சாக் பீஸில் ஒரு உங்கள் பேரை எழுதுனீங்கன்னு சொன்னால் அந்த பேர் வந்து அந்த கலரை வச்சு தனித்தன்மையில் பிரித்து காட்டின மாதிரி இருக்கும். உங்கள் பேரை வந்து நீங்கள் பிளாக்கில் வந்து பிளாக் லெட்டர்லேயே நீங்கள் அந்த பிளாக்கில் வந்து நீங்கள் கருப்பு மைண்டே எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் தெரியாது. ஒயிட் சாக் பீஸில் எழுதுனீங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் தெளிவாக தெரியும். அப்போ அந்த பிரித்து காட்டக்கூடிய வேலையை எது பண்ணுதுன்னு சொன்னால் நம்முடைய தாட்டு தான் பண்ணும். அந்த தாட்டு எப்போவுமே என்னென்னு சொல்லி சொன்னால் எதையும் பிரித்து காட்டி தான் பண்ணும். இது இன்னது இன்னதுன்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணும். பிரித்து காட்டி ஒரு இதை நம்ம டிஃபைன் பண்ணி நம்மளை நான் காட்டுது, அடுத்தவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து காட்டுது, ஒரு மரத்தை மரம் காட்டுது, ஒரு மிருகத்தை மிருகனி காட்டுது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரித்து காட்டக்கூடிய தன்மையை எது பண்ணுதுன்னு சொன்னால் நம்முடைய தாட்டு தான் பண்ணுது. அப்போ இந்த தாட்டு வந்து பண்ணும்பொழுது தான் பிரித்து காட்டக்கூடிய தன்மையே வரும். அப்போ இதுவும் நம்ம வந்து உதாரணமாக இப்போ நம்ம இந்த ரூமில் இருக்கிறோம். இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே வரணும்னு சொல்லி சொன்னால் இந்த ரூம் வேறு, இந்த ரூமில் இருக்கிற நான் வேறுன்னு சொல்லி பிரித்து காட்டினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரூமோடு நம்ம டீல் பண்ண முடியும். நம்ம முன்னால் நமக்கு சாப்பாடு வச்சான்னு சொன்னால் நான் வேறு, அந்த சாப்பாடு வேறேன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்தா தான் நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். அப்போ வந்து அந்த பிரித்து பார்க்குற அவசியம் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ பிரித்து பார்க்கும்போது என்னென்னு சொன்னால் நம்மளை நான் சொல்லி நம்ம பிரித்து தான் ஆகணும். நம்மளை நான் பிரித்தா தான் நமக்கு அந்நியமானது ஒன்று, அடு நமக்கு வேறுபட்டது ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய செயல்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நான்ங்கிறது வந்து நம்முடைய தாட் வந்து ஒரு பிரித்து காட்டுறது மூலமாக நம்மளை நான் சொல்லி நம்மளை காட்டும். இப்போ அந்த தாட்டே நமக்கு காட்டலை, தாட்டினுடைய உதவியே இல்லாத நிலையில், தாட்டே இல்லாத நிலையில் நான் சொல்லி ஏதாவது இருக்கா? தாட்டே இல்லை, நான்கிறது இருக்குமா? இப்போ நமக்கு வந்து நான் இல்லைங்கிறோம், பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து இந்த தாட்டுங்கிறது நம்ம வந்து
ஒரு நான் நம்மளை பற்றி நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் பிரித்து காட்டி பார்க்குறோம். பார்க்கும் பொழுது நம்ம எதை பார்க்குறோம், இப்போ உதாரணமாக ஒருத்தரை பார்த்து இவர் இன்னார்னு சொல்கிறோம், நம்மளை பார்த்து நான்னு சொல்கிறோம். இப்போ ஒருத்தரை பார்த்து இவர் இன்னார்னு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு பேரை கொடுத்து இன்னார்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் அங்கே இருக்கார். அதே மாதிரி நம்மளை பார்த்து நான்னு சொல்கிறதுக்கு அங்கே எதாவது ஒரு பொருள் இருக்கா, எதையாவது ஒன்றை பார்த்து நம்மளை நான்னு நம்ம சொல்கிறோமா இன்னும் சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் நமக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளுடைய இயல்பான தன்மையை வந்து ஒரு உணரக்கூடிய தன்மை, ஒரு உணர்வுன்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இந்த மனதினுடைய இயற்கையை வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு உணர்வாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் ஏதாவது ஒரு உணர்வாக செயல்படும் பொழுது அது வந்து தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுற மாதிரி செயல்படுது. அந்த இருப்புத்தன்மையை காட்டுற மாதிரி செயல்படும் பொழுது அந்த இருப்புத்தன்மைக்கு வந்து நம்முடைய தாட்டை வந்து அந்த இருப்புத்தன்மைக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கிடுது. அப்போ அந்த இருப்புத்தன்மை காட்டுற மாதிரி அது செயல்படணும்னு சொன்னால் அந்த தாட்டு கூட அதை வந்து தன்னை நான்னு சொல்லாது. அப்போ நான்னு சொல்லி இந்த தாட்டு வந்து நம்மளை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நான்னு சொல்கிற மாதிரி ஒரு தன்மையை வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்குது, நமக்குன்னு சொல்லி ஒரு உணர்வு இருக்குது, உணர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தன்மையை அது காட்டும். இப்போ அதே நேரத்தில் இப்போ அந்த தாட்டே இல்லாத நிலையில் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தனிப்பட்ட முறையில் இருக்குமா, நான் சொல்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குமா? இந்த தாட்டே காட்டலை, தாட்டே காட்டலைனாலும் கூட இப்போ நம்ம தாட்டு வந்து ஒருத்தரை காட்டலைங்கிறக்க ஒருத்தர் இல்லாமல் போகிறதில்லை, யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்ம தாட்டு காட்டுனதுனால நம்ம பார்க்குறோம். தாட்டு காட்டலைங்கிறக்க அவர் இல்லாமல் போயிடுறதுங்கிறது கிடையாது. அதே மாதிரி என்னன்னா நம்மளை பற்றி நம்ம தாட்டு காட்டலைங்கிறதுக்காக நான் அங்கே இல்லாமல் போகிறதில்லை. அப்போ நான்கிற ஒரு அம்சம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த நான்கிற உள்ள அம்சம் வந்து நம்மளோட உண்மையான தன்மை என்ன, அந்த உண்மையான தன்மை வந்து எப்படி இருக்குது, இதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிரக்ஞைன்னு சொல்கிறாங்க, நம்முடைய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து அது அதன் அளவில் எப்படி இருக்குது சொல்லி சொன்னால் அது அதன் அளவில் அது உணர்வோடு இருந்தாலுமே கூட அது உணர்வற்ற தன்மையில் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அது எதையாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு வரும்பொழுது தான் நமக்கு தெரியும். அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஆதாரமானதை நமக்கு புரிய முடியாது. இப்போ உதாரணமாக நம்முடைய உடல் இருக்குது, உடல் இருக்குன்னு சொன்னால் உடல் வந்து உணர்ச்சியோடு இருக்குங்கிறது நமக்கு தெரியும், உடலுக்கு உணர்வு இருக்குங்கிறது தெரியும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவர் ஏற்படுது, ஃபீவர் ஏற்படும் பொழுது நம்மளோட உடல் முழுசுமே அனலாக கொதிக்குது, ஃபீவரிஷாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஏதோ மெடிசன் எடுக்கிறோம், நம்ம ஃபீவர்லாம் போயிடுது. இப்போ நம்ம உடல் வேதனை எதுவுமே இல்லை, ஃபீவரிஷாலாம் இல்லை. இப்போ நமக்கு வந்து உடல் இருக்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம பார்த்தா நமக்கு வந்து உடல் உணர்ச்சியோடு தானே இருக்குது, உடல் இருக்கிறது தெரியத்தானே செய்யுதுங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ நம்ம கையில் 10 விரல் இருக்குது, அதே மாதிரி காலில் 10 விரல் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய கையில் உள்ள 10 விரலையும் வரிசையாக உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா பாருங்கள். அதே மாதிரி காலில் 10 விரல் இருக்குது, அதை வரிசையாக ஃபீல் பண்ண முடியுதா பாருங்கள். எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நம்ம எதையோ உடலில் வந்து எதையாவது ஒரு பகுதியை ஃபீல் பண்ணணுனாலும் கூட நீங்கள் அந்த இடத்த டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த டச் பண்ணுற ஃபீலிங்கை வச்சு நீங்கள் அதை உணர முடியும். இப்போ நம்ம ஒரு விரலை உணரணுனாலும் கூட இந்த விரலை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணிங்கன்னா தான் இந்த விரல் இருக்கிறதே தெரியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் சில எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணால் தான் அந்த இடத்த வந்து அது காட்டும். மற்றபடி எக்ஸ்ப்ரெஷன் ஆகலைன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமானது அதுக்கு அது ஜடமாக இல்லை, எப்போ உணர்ச்சியோடு தான் இருக்குது, ஆனால் அது வந்து தன்னை காட்டிக்கிட்டதே இல்லை. இப்போ நம்ம நாக்கு இருக்குது, நாக்கில் வந்து 6 சுவையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுறோம். இந்த நாக்கு வந்து எதையுமே சாப்பிடாமல் இருந்துன்னு சொன்னால் அந்த நாக்கு என்ன சுவையோடு இருக்கும், எந்த சுவையோடையும் இருக்காது, அது வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அதுதான் ஆனால் அந்த அந்த ஆனால் அதே நேரத்தில் அது உணர்வு இல்லாமல் இருக்கா, சுவை உணர்வு இல்லாமல் இருக்கான்னு சுவை உணர்வோடு தான் இருக்குது. ஆனால் எது எதுலலாம் வந்து ரியாக்ட் பண்ணும்போதோ அந்த ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த உணர்வு வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அந்த உணர்ச்சிகளாக மாறுது. அந்த உணர்வாக இருக்கக்கூடிய பகுதி, அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு சுய விளக்கத்தை காட்டாமலே இருக்குது. ஏன்னா சுய விளக்கம் அதுக்கு தேவையில்லை, ஏன்னா அது இருக்கிறத தன்னை காட்டுறக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் வரும்பொழுது தான் அதுக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சிகள், எதையாவது ஒரு வெளிப்பாடுகள் வரும்பொழுது அது அது பூர்வமாக அது என்னன்னா அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய உணர்வு தான் அந்த உணர்ச்சியாக மாறுது. பேசிக்கலாக உணர்வே இல்லைன்னு சொன்னால் எந்த உணர்ச்சியுமே இருக்க முடியாது. அப்போ ஒரு உணர்ச்சி வருதுன்னு சொன்னாலே அந்த உணர்ச்சிகளுக்கு ஆதாரமாக ஒரு உணர்வு தன்மை, ஒரு ஒரு பேசிக்கலாக ஒரு அம்சம் இருக்குன்னு தான் அர்த்தம்.
இப்போ இது என்னங்கிறது அந்த உண்மையான நம்முடைய நிஜஸ்வரூபங்கிறது அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த உணரும் தன்மை தான். ஆனால் அந்த உணரும் தன்மையை வந்து யாருமே தன்னை நான் சொல்ல, அந்த உணரும் தன்மை வந்து தன்னை நான் சொல்லிக்கிட்டதே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து லாங்குவேஜே கிடையாது, அதுக்கு அதுக்கு வந்து அந்த அது தாட் ஃபார்மில் கூட எடுக்கலை. உண்மையில் அது தாட் ஃபார்முக்கு எப்போ வருதோ அப்போதான் அது வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுது. அதே மாதிரி அது உடல் உணர்வாக வரும்போது எதோ விதமான உடல் வெளிப்பாடாக வருது, அது மனசோடு செயல்பட்டு வரும்பொழுது மன உணர்வு அடிப்படுது. ஆனால் அதனுடைய பேசிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி சொன்னால் அதை தான் ஆன்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ அது நம்முடைய நிஜஸ்வரூபம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது சால்வ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து அதை போய் நம்ம அடையணுமா, அந்த பிரம்மஸ்வரூபத்தை போய் அடையணுமா, ஆன்மஸ்வரூபத்தை அடையணுமா? இப்போ சிலவங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையணும், அந்த ஆன்மஸ்வரூபத்தை அடையணும், அதை அடையிறது தான் நம்முடைய லட்சியமேங்கிற மாதிரிலாம் சில கான்செப்டெல்லாம் இருக்குது. இப்போ அந்த கான்செப்டில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கான்செப்டை எடுக்கிறது யார்? அதை ஆன்மாவோ பிரம்மாவோ எடுக்கிறது இல்லை, நம்முடைய மனசு தான் வந்து வேறு எங்கேயோ போய் சேரணும்னு சொல்லி நினச்சி எதையோ ஒரு வேலையை பண்ணுது. இப்போ அப்படி ஒரு வேலையை எடுக்கிறதுனால என்னன்னு சொன்னால் அந்த மனசு தான் இன்னும் கொஞ்சம் இதாகிது. இப்போ இந்த மனசை ஒடுக்கிறதுக்காக சில உபாயமாக அதை வச்சுக்கிட்றாங்க. இந்த மனதினுடைய மூலஸ்தானத்தை கண்டுபிடிச்சி மூலஸ்தானத்திலே ஒடுங்கியிருக்கணும் இங்கக்கூடியதை வந்து ஒரு உபாயமாக எடுத்துக்கிடுறாங்க. உபாயமாக எடுத்துக்கிட்டதுனால என்னென்னு சொன்னால் இது ஒரு தியானம் செட் ஆகும். நீங்கள் ஒரு தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு வந்து ஏதோ ஒரு இடத்துல செட் ஆகணும், செட் ஆகி அது அலைவாயிற தன்மையை வந்து குறைக்கணும். அப்போ மனதினுடைய அலைவாயிற தன்மையை குறைக்கிறதுக்கு சில உபாயமாக அந்த மாதிரி சில கான்செப்ட் வச்சுக்கிட்றேன். இப்போ அது வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து அதை அடைய வேண்டிய லட்சியம் நமக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்போவுமே வந்து அந்த ஒரு ஆன்மாவினுடைய பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக தான் எல்லாமே வந்துகிட்ருக்கு. வர்றதெல்லாம் தானாக வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுது. இதில் எதையுமே வந்து நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய அவசியமோ அல்லது ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியமோ நமக்கு கிடையாது. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்முடைய தாட் வந்து எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து காட்டுற மாதிரி நம்ம அகத்துலேயுமே அந்த ஒரு பிரித்து காட்டிடும். இப்போ நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, வருத்தம் வந்துனா எனக்கும் வருத்தம் ஏற்பட்டிருக்கு சொல்லி நம்ம அகத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவினையை வந்து காட்டிடுறோம். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தில் வந்து எதையாவது ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது உண்மையிலே எங்கே அந்த உணர்வு மட்டும்தான் இருக்குது. அந்த உணர்வை வந்து பழையபடி என்னன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிடுறோம். நமக்கு வந்த உணர்வை வந்து இது என்ன உணர்வுன்னு சொல்லி நம்ம நாலேஜை கலந்து அந்த உணர்வை வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம். இது எனக்கு ஏற்பட்ட உணர்வு, இது எனக்கு ஏற்பட்ட உணர்வு. இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நாலேஜ் மூலமாக தாட் மூலமாக இது என்னுடைய நண்பர், இது என்னுடைய எனக்கு வேண்டாதவர்னு சொல்லி நம்முடைய தாட் வந்து பிரித்து டிவைட் பண்ணி காட்டுற மாதிரி நம்முடைய தாட் ப்ராசஸே வந்து நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வை வந்து இது எனக்கு பிடித்தமான உணர்வு, எனக்கு பிடிக்காத உணர்வுன்னு சொல்லி இந்த தாட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிடும். உண்மையிலேயே தாட்டு ரெண்டாக பிரிக்கும் பொழுது எதை பிரிக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே வந்து ஒரு முடிஞ்ச ஒரு உணர்வை வந்து இதுக்கு பிடித்து எனக்கு வேண்டியது எனக்கு வேண்டாததுன்னு சொல்லி பிரிக்கும் பொழுது உண்மையில் அப்படி பிரிக்கும் பொழுது என்னென்னா அங்கே ஒரு தாட் மட்டும்தான் இருக்குது. அந்த தாட்டு தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த தாட்டினுடைய ஒரு பக்கத்தில் நம்மளை வச்சுக்கிடுது, தாட்டினுடைய மறுபக்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வை வச்சுக்கிடுது. அப்படி வந்து ரெண்டாக பிரித்து காட்டுது. உண்மையிலே அங்கே ரெண்டே கிடையாது, ஒரே தாட்டு தான் இருக்குது. அந்த ஒரே தாட்டு வந்து தன்னையே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு தன்னுடைய ஒரு பகுதி வந்து நம்முடைய அனுபவம் மாதிரியும் அதனுடைய அந்த தாட்டினுடைய இன்னொரு பகுதியில் நாம் அனுபவிப்போங்கிற மாதிரி நம்மளையும் இப்படி ரெண்டு பகுதியாக பிரித்து காட்டும். ஏன்னா உண்மையில் இங்கே இருக்கிற ஒரே தாட்டு தான். இப்போ நாம் வந்து ஒருத்தரை நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து அவரை பார்க்குறேங்கிற உணர்வை வந்து என்னுடைய தாட்டு தான் காட்டுது. இப்போ இந்த தாட்டு மூலமாக எதை காட்டுறேன் எதை பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் நான் என்னையும் பார்த்துக்கிடுறேன், நான் எனக்கு நான் எதிர்கொள்கிற நபரையும் பார்த்துக்கிடுறேன். இந்த ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடிய இதை காட்டுறது எதுங்கன்னா நம்முடைய தாட்டு தான். இந்த தாட்டு பிரித்து காட்டுறது மூலமாக நான் என்னையும் பார்த்துக்கிடுறேன், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபரையும் பார்க்குறேன். இப்போ இருக்கிற ஒரே தாட்டு தான். இந்த ஒரே தாட்டு வந்து ரெண்டை காட்டுது, என்னையும் காட்டுது எனக்கு முன்னால் இருக்கிற நபரையும் காட்டுது, என்னையும் காட்டுது நான் இருக்கிற ரூமையும் காட்டுது, இப்போ என்னையும் காட்டுது எனக்கு முன்னால் இருக்கிற சாப்பாடையும் காட்டுது. இப்போ இது வந்து ஒரே தாட்டு தான். ஆனால் அந்த ஒரு தாட்டினுடைய உதவினால நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் சில செயல்கள் நம்ம பண்ண முடியும்.
நான் அந்த ரூமில் நான் இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சான்னு சொன்னால் அந்த ரூமை டீல் பண்ணி இந்த ரூமை விட்டு வெளியே போகணுமோ ரூமை பயன்படுத்தணுமோ இந்த தாட்டோட உதவியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த தாட்டை வந்து நம்மளையும் நம்முடைய அனுபவத்தையும் நம்ம பிரித்து காட்டும் பொழுது நான் வந்து வருத்தத்தில் இருக்கிறேன், நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் வந்து பயத்தில் இருக்கிறேன், நான் வந்து கோபத்தில் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் வேறு அந்த உணர்வு வேறுன்னு சொல்லி பிரித்து காட்டணும்னு சொல்லி சொன்னால் அப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் நான் வந்து அந்த உணர்வை டீல் பண்ணணுங்கக்கூடிய ஒரு ஒரு ஃபர்தரான ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தது. நான் எதையோ சரி பண்ணணுங்கிற நெசசிட்டி ஏற்படுத்தது. இப்போ இந்த சரி பண்ணணுங்கிற நெசசிட்டி எங்கே தேவைப்படுதுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக நமக்கு தேவைப்படும். இந்த பிரித்து பார்த்தா தான் செயல்படவே முடியும். நான் வேறு, நான் அடுத்தவங்க நபர் வேறு, நான் வேறு, இந்த ரூம் வேறேன்னு சொல்லி நினச்சா தான் நம்ம டீல் பண்ணவே முடியும். ஆனால் இது வந்து இந்த செயல்களுக்கு கண்டிப்பாக பிரித்து பார்த்தா தான் முடியும். பிரித்து பார்க்கலன்னா செயல்படவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாகவே நம்ம இதே மாதிரி பிரிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நான் வேறு, என்னுடைய உணர்வு வேறேன்னு சொல்லி நான் பிரித்ததுனால என்ன ஆயிருந்தோம்னா ஒரு தேவையில்லாத முரண்பாட்டுக்கு காரணமாயிடும். உண்மையிலே அங்கே ஒரே ஒரு தாட்டு தான் செயல்பட்டுருக்கு. அதுவே வந்து தன்னைத்தானே ரெண்டு துண்டாக பிரிச்சுக்கிட்டு தனக்குத்தானே தான் வந்து என்னொன்று தன்னுடைய ஒரு பகுதி வந்து தன்னுடைய இன்னொரு பகுதியை சரி பண்ணணுங்கிற முயற்சி பண்ணுது. இப்போ நாம் வந்து நம்முடைய முதுகை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறோன்னு வச்சுக்கிடுங்க. கண்ணாடியில் பார்க்குறத விட்டுட்டு நாம் நேரடியாக நம்ம முகத்தாலேயே நம்ம முதுகை பார்க்கணுன்னு சொல்லி நம்ம தலையை எவ்வளோதான் திருப்பினாலும் நாம் எவ்வளோதான் ரொட்டேட் பண்ணாலும் நம்முடைய முதுகை பார்க்கவே முடியாது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால் நம்முடைய தாட்டை வந்து அதனுடைய ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை சீரமைச்சு ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி தான் நமக்கு நாமளே முரண்பட்டு நமக்கு நாமளே போராடுற மாதிரி தான். அதனால் தாட்டுங்கிறது வந்து அந்த அகத்தை பொறுத்தளவில் நான் சொல்லி ஒரு பகுதியை நமக்கு காட்டுறதுங்கிறது ஏதோ ஒரு அனுபவத்தினுடைய அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் நம்மளை காட்டிடும். ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை நம்ம வந்து தாட்டு மலமாக பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்துக்கு சொந்தமான ஒரு அனுபவிப்பனாக நம்மளை காட்டிகிட்டே இருக்கும். இப்போ இது என்னன்னு சொன்னால் அந்த தாட்டினுடைய வேலையே அதுதான். அப்போ அந்த தாட்டினுடைய வேலையை அப்படி பண்ணும் பொழுது அது ஒரு தேவையில்லாத முரண்பாட்டுக்கும் காரணமாயிருக்கும். இப்போ இதில் வந்து நாம் இது என்ன தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதுலேயுமே நினச்சோன்னா இதை நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தப்பு நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதுலேயுமே நம்ம வந்து எதையோ சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒன்று முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பழையபடியுமே நான் இந்த போராட்டத்தில் குதிச்சிடுறோம். அதனால் அதனுடைய இயற்கை அப்படி தான், அது அப்படி தான் ரெண்டாக தான் காட்டும். தாட்டினுடைய இயற்கை வந்து ரெண்டாக காட்டுற மாதிரி ரெண்டாக தான் காட்டுது. ரெண்டாக காட்டுறதுனால அங்கே நம்ம சண்டை போட்டு சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு தோற்றம் அப்படி இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே ஒன்றும் சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. அதனால் என்ன நம்ம அந்த அகத்தை பொறுத்த அளவில் இந்த நான் சொல்லி நம்மளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்முடைய அனுபவத்துக்கு எதிரான ஒரு பகுதியாக, அனுபவத்துக்கு சொந்தக்காரனான ஒருத்த நபராக நம்மளை வந்து காட்டுறதுங்கிறதெல்லாம் நம்முடைய தாட்டினுடைய ஒரு தாக்கம் தான். இந்த தாட்டு வந்து அப்படி தான் காட்டும். அப்படி காட்டுறதுனால உண்மையிலே அங்கே ரெண்டு இருக்குன்னுட்டு அர்த்தம் இல்லை. உண்மையிலே நான் வந்து ஏதோ ஒன்று அனுபவிக்கிறேங்கிற மாதிரி கிடையாது. உண்மையிலே இந்த நான் வேறு, அந்த அனுபவிக்கிற பொருள் வேறுன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே சேர்ந்தது ஒரே தாட்டு தான். ஒரு தாட்டை வந்து ரெண்டை காட்டுது. உண்மையிலே எத்தனையோ விதமான அனுபவங்கள் வருது. வர்ற அனுபவங்களெல்லாம் நம்ம தாட் ப்ராசஸுக்கு வர்றதுக்கு முன்னால் இது மறைஞ்சு போயிடுது. பழையபடி தான் நினச்சோன்னா அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட் மாதிரி அதை வந்து அதை எடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி புதுசாக என்ன இல்லாமல் பண்ணுது. பண்ணுறதுனால தான் தேவையில்லாத போராட்டங்கள் வரும். அதனால் நம்ம வந்து இந்த அகத்தை பொறுத்த அளவில் இந்த நான்கிற உணர்வுங்கிறது வந்து ஒரு தாட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அது போக்கில் வருது. தாட்டினுடைய இயல்பு அப்படி தான், அது நம்மளை காட்டத்தான் செய்யும். அதே மாதிரி சில அனுபவங்களை காட்டத்தான் செய்யும். அந்த அனுபவங்களை சீரமைக்கிறது வேலையும் பார்க்கத்தான் செய்யுங்கிற மாதிரி அந்த தாட்டு வந்து எப்படி தான் செயல்படுது, என்ன தான் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இதுதான் நம்முடைய அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குது. இப்போ உண்மையான நான்கிறது அந்த பிரம்மத்தை குறிக்குது, ஆன்மாவை குறிக்குதுங்கிறதெல்லாம் அது ஒரேயான கான்செப்ட். அந்த மாதிரி கான்செப்டுமே கூட நமக்கு வந்து எதுக்கு உதவி பண்ணுதுன்னு சொன்னால் அது எதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இந்த தாட்டை கடந்த ஒரு அம்சம்தான் நம்முடைய இது. நம்முடைய எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ஆதாரமான அம்சம்தான் அந்த நம்முடைய நிஜஸ்வரூபங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் தெரிஞ்சுக்கிடுறதுனால நமக்கு என்ன லாபம்? இப்போ நமக்கு ஒன்று நம்முடைய பேசிக்கல் நேச்சர் வந்து அந்த ஆன்மஸ்வரூபந்தான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு என்ன லாபம்னு சொல்லி சொன்னால்
அப்போ அதனுடைய மற்ற வெளிப்பாடுகளெல்லாம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறதான் அதனுடைய உண்மையான ஒரு எண்ணம் புரிஞ்சுக்கிட்டோம்னுங்கன்னா, உண்மையிலேயே நிஜஸ்வரூபம் நம்முடைய சுரூபம் ஆன்மஸ்வரூபம் தான், நிஜஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் தான்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஈஸியாக எடுத்துக்கிடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டாலுமே கூட அதை நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் அதையுமே கூட நம்ம உதவியாக நம்ம வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம சாஸ்திரங்கள் வந்து அப்படி தான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, நம்முடைய நிஜஸ்வரூபங்கிறது ஆன்மஸ்வரூபம், அந்த ஆன்மஸ்வரூபத்துக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, அது வந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட ஒரு அம்சம்னு சொல்லுது. உண்மையிலேயே நம்முடைய பிரஜை நம்முடைய கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து அதுக்கு பிரச்சனையே கிடையாது, அதனுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய தாட் ப்ராசஸில் தான் பிரச்சனையே வருது. அப்போ இந்த தாட் ப்ராசஸுமே வந்து என்னென்னு சொன்னால், அந்த தாட் ப்ராசஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த தாட் ப்ராசஸ் வந்து சைக்கலாஜிக்கலாக மட்டும் இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை, அதை அதை எடுத்துக்கிட அதை அப்படியே தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லி எடுத்துகிட்டு விட்டுட்டாலே போதும். ஆனால் அந்த தாட் ப்ராசஸுக்கு எங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னால், எக்ஸ்டர்னலாக நம்ம செயல்களுடைய செயல்பாடில் தான், தாட்டினுடைய உதவி இல்லாமல் எந்த செயலுமே பண்ண முடியாது. அப்போ தாட்டினுடைய உதவி வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு நமக்கு தேவைப்படுது, நம்ம செய்ய வேண்டிய பணிகளுக்கு நம்ம தாட் ப்ராசஸ் தேவைப்படுது. அப்போ அங்கே வந்து நம்ம தாட் ப்ராசஸை நம்ம பயன்படுத்திக்கிடலாம், அங்கே நம்ம பிரித்து பார்க்குறது கூட அவசியம்தான். அகத்தை பொறுத்தளவில் நான் வேறு அது வேறு இது வேறேன்னு சொல்லி நம்ம பிரித்தாலும் கூட அதனால் எந்த லாபமே இல்லை, அதனால் அந்த பிரித்தாலும் ஒன்று தான், பிரிக்காமல் இருந்தாலும் ஒன்று தான். மொத்தத்தில் வந்து அகத்தை பொறுத்தளவில் தாட் ப்ராசஸ்ங்கிறது வந்து தேவையே இல்லாத ஒன்றுங்கிற மாதிரி, அது ஒரு நிழலுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு கனவு காண்றோம், கனவு காண்றோன்னு சொல்லி சொன்னால் கனவில் நமக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பெட்டில் படுத்துருக்குறோம், நம்மளை சுற்றி வந்து இங்கே யாருமே கிடையாது, நாம் மட்டும்தான் தனியாக படுத்துருக்குறோம், யாருமே நம்மளை சுற்றி இல்லை. ஆனால் நம்ம கனவில் என்ன கண்டுகிட்டு இருப்போம்னு சொன்னால், நாம் ஒரு நிறையா நபர்களுக்கு மத்தியில் உட்காந்து நம்ம நண்பர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கூட நம்ம கனவு காணும். உண்மையிலே நம்மளை சுற்றி நிறையா இருக்கிற மாதிரி நம்ம கனவு காணும். ஆனால் உண்மையில் நமக்கு எது தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம உண்மையிலேயே நம்மளை சுற்றி இருக்கிறது நமக்கு தெரியல, நம்ம கனவில் நம்ம எதை பார்க்குறோமோ அது மட்டும் தான் நமக்கு உண்மையாக தெரியும். நனவில் தெரிகிறதெல்லாம் நம்ம நனவுங்கிறதே நமக்கு கிடையாதுங்க, கனவு பொறுத்த அளவில் உண்மையிலே நமக்கு சுற்றி என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த சிந்தனை எதை காட்டுதோ, சிந்தனை என்னங்கன்னா கனவாக இருக்குது, அந்த கனவு வந்து என்ன காட்டுதோ அது மட்டும்தான் நமக்கு உண்மையாக இருக்குது. உண்மையிலே நமக்கு நம்மளை சுற்றி என்ன இருக்குதுங்கன்னா, நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, நம்ம இன்னும் நம்ம சுற்றி டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், வேறு ஏதாவது செல்ஃப் இருக்கும், இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்குது. நாம் ஒரு பெட்டில் இருக்கிறோம் அவ்வளோதான், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ தான் நமக்கு தெரியும், இதுதான் உண்மையில் இருக்குது. உண்மையில் நம்மளை சுற்றி யாருமே, அது நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனால் நம்முடைய கனவு எதை காட்டுதுன்னு சொன்னால், நம்மளை சுற்றி நிறையா நபர்கள் இருக்கிற மாதிரியும், நாம் ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி கூட காட்டலாம், அல்லது வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிற மாதிரி கூட காட்டலாம். அப்போ நம்ம கனவு வந்து நம்முடைய சிந்தனை வந்து எதை காட்டுதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி நம்ம நனவு நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நனவு நிலை இப்போ நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய நபர்களோடு இருக்கிறோம், உண்மையில் நிறைய உண்மையிலே ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதே நேரத்தில் உங்களுடைய சிந்தனையில் வந்து எதை காட்டுதோ அது மட்டும்தான் தெரியும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நிறைய நபர்கள்லாம் கிராஸ் பண்ணி போகிறாங்க வராங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தர் போனாரான்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும், ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் அவரை கவனிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் போகிறீங்க, கண்ணை மூடிட்டுலாம் போகலை. அப்போ தான் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சிவப்பு சட்டை போட்டுட்டு உங்களை யாராவது கிராஸ் பண்ணி போனாரான்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு அவசரமான வேலையை செயல்படணும்னு சொல்லி உங்கள் சிந்தனையெல்லாம் அந்த வீட்டிலே இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால், உங்கள் முன்னாலே எத்தனை பேர் எதிர்பட்டாலும் உங்களுக்கு சிந்தனை வந்து எதை காட்டுதோ அதுதான் உங்களுக்கு பிரதானமாக தருது, மற்றதெல்லாம் வந்து பார்த்தாலும் உங்கள் மனசில் பதியறதில்லை, மனசில் ரெக்கார்டிங்க்கு வர்றதில்லை. அப்போ மனசில் வந்து எதுன்னு சொன்னால், நீங்கள் எதில் ஈடுபாடாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தருது. இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு நண்பரை தேடி ஒரு கூட்டத்தில் போகிறீங்க, கூட்டத்தில் போகும்போது அப்போ அவர் என்ன, அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு சட்டை போட்டு வந்திருக்கிறேன் வர்றேன்னுட்டு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் என்னென்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் என்னென்னு சொன்னால் உங்கள் கண்ணு வந்து ப்ளூ கலரை தான் தேடிட்டுருக்கும்.
இப்போ யாராவது வந்து சிவப்பு கலர் சட்டை போட்டுட்டு யாராவது போனாரான்னு கேட்டான்னா உங்களுக்கு கவனம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் ஆகாது. உங்களை எத்தனை பேர் கிராஸ் பண்ணாலும் உங்களுக்கு எதில் நீங்கள் ஆப்சர்வேஷன் எதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்கள் கவனம் இருக்கும். அதே மாதிரி என்னென்னு சொல்லி இப்போ கனவுல என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்முடைய சிந்தனை எதை காட்டுதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி நனவுலையுமே கூட நம்ம எத்தனை சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நம்மளை சுற்றி எத்தனை பேர் உண்மையில் இருந்தாலும் அது நம்ம கவனத்துக்கு வராது. நம்ம மனசு எதை காட்டுதோ நம்முடைய சிந்தனை எதை காட்டுதோ அது மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே நம்ம நனவில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இஷ்டப்பட்டால் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கலாம் இல்லாமல் போயிடலாம். ஆனால் கனவில் அப்படி ஆப்ஷன் கிடையாது. கனவில் வந்து அது என்ன எந்த இடத்த காட்டுதோ அந்த இடத்துல தான் நம்ம இருப்போம். ஆனால் நனவில் வந்து நம்ம ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி இருந்தால் ரூம் விட்டு வெளியே வந்துடலாம். இது வந்து நமக்கு ஆப்ஷன் இருந்தாலும் கூட ஆனால் அந்த சிந்தனை வந்து எதை காட்டுதோ அதை மட்டும்தான் நம்ம நனவுலையும் தெரிய முடியும் கனவுலையும் தெரிய முடியும். அப்போ சிந்தனை காட்டுறது தான் வந்து நமக்கு நம் நனவு வாழ்க்கையில் உதவி பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா அந்த சிந்தனையை வச்சு நமக்கு வந்து சிந்தனை காட்டினது தெரிஞ்சாலும் கூட நம்ம நனவில் வந்து அதை டீல் பண்ணுறோம், அதை பயன்படுத்தி சில காரியங்கள் பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த சிந்தனையை வந்து நமக்கு வந்து இப்படி காட்டுன்னு வச்சுன்னா நம்ம மனசில் உள்ள பிரச்சனைகளையும் காட்டும் பொழுது அதில் வந்து என்னங்கன்னா அதில் நமக்கு டீல் பண்ணுறதுல பிரச்சனை வருது. இந்த கனவில் நம்ம நனவில் காட்டக்கூடிய சிந்தனை வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும்தான் பயன்படும். சைக்கலாஜிக்கலாக மட்டும் அது என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து எப்படி ஒரு கனவில் வந்து நம்ம என்ன பண்ணினாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அதே மாதிரி நம்ம சைக்கலாஜியில் வரக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் அது டோட்டலாகவே ஒரு கனவாக தான் எடுத்தது. அங்கே வந்து டீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வேலையே கிடையாது. அப்போ இந்த மனசை பொறுத்தளவில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே அதை அதுபோக்கில் விடுற நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்ம வந்து டீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லைங்கக்கூடிய ஒரு கனவாகவே எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே எல்லாமே கனவு தான். இப்போ நனவில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வும் கனவு தான், கனவாக இருக்கிறதும் கனவு தான், எல்லாமே தாட் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த நனவில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளை வச்சு கொஞ்சமாவது நம்ம பயன்படுத்திக்கலாம், வேணும்னா கொஞ்சம் மாறி அமைச்சிக்கலாம், கொஞ்சம் மாற்றுறதுக்கு வழி இருக்குது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடிய அந்த நம்ம தூங்கக்கூடிய ஏற்படக்கூடிய கனவில் வந்து மாத்துறதுக்கு நமக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி அந்த மாத்துறதுக்கு ஆப்ஷன் இல்லாத ஒரு இதை கனவாக நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு கனவாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ தாட் ப்ராசஸ் வந்து அது நான்கிறத காட்டினாலும் சரி, அனுபவிப்பனை காட்டினாலும் சரி, அனுபவத்தை காட்டினாலும் சரி, இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக எடுக்கும் பொழுது அது ஒரு கனவாக எடுத்துக்கிட்டு அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த எக்ஸ்டர்னலை பொறுத்தளவில் மட்டும் இந்த நான்கிறத வச்சுக்கிட்டுறது கூட தப்பு. ஏன்னா வந்து நான்கிற உணர்வே இருக்கக்கூடாது, ஒரு அகங்கிற உணர்வே இழந்துடணும்னு சொல்லி இந்த நான்கிறதே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே அந்த அகம் புறம்னு நம்ம பிரிச்சுட்டோம்னு சொன்னால் இந்த உயர்ந்த கான்செப்ட் எல்லாமே அகத்துக்கு தான் சரியாகும், புறத்துக்கு சரியாகவே வராது. புறத்தில் வந்து நீங்கள் நான்கிற உணர்வு இருந்தால் தான் நீங்கள் செயல்பட முடியும். அகத்தை பொறுத்தளவில் இந்த நான்கிற உணர்வுங்கிறது தேவையே இல்லாத ஒன்று. அதனால் அது வந்து அது இருந்தாலும் ஒன்று தான் போனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடணும். அப்போ அகத்தை பொறுத்தளவில் அது எப்படி செயல்பட்டாலும் ஒன்று தான், நான் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி இந்த நான்கிறத நீங்கள் வந்து அது அன்இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதியாக எடுத்துக்கிடும் பொழுது தான் உண்மையிலே நான்கிறதே இல்லாத ஒரு தன்மைக்கு போகிறது. ஏன்னா வந்து நீங்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறதே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த உணர்ச்சிகளை சீரமைக்கிறதுல தான் நம்ம சில இதில் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த நான்கிறது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து விடுபடணும்னு நினைக்கும் பொழுதோ அப்போ நான் வேற என்னுடைய அனுபவம் வேறேன்னு சொல்லி பிரிக்கும் பொழுது இந்த நான்கிற பகுதி வந்து பலம் பெற ஆரம்பிச்சிடும். இப்போ இது தானே சொல்லி சொன்னால் இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். அப்போ சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து இந்த நான்கிற உணர்வுலேருந்து விடுபட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த விடுபட்ட நிலையில் நம்முடைய புறச்செயல்கள் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு மென்மையான தன்மைக்கு மாறிக்கிடுது. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்முடைய நான்கிற அம்சத்தை சால்வ் பண்ணிட்டோம்னு சொன்னால் புறத்தில் கூட அதுக்காக நான் வந்து நான் தான் சொல்லி பெரியவன்னு சொல்லி ஒரு அகங்காரம் ஒரு ஆணவம் இருக்கிற மாதிரி செயல் இருக்காது. இங்கேயுமே அதுக்காக நான்கு அதுக்காக இல்லாமல் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் செயலில் வந்து ஒரு மென்மை தன்மைங்கிறதெல்லாம் நம்முடைய புறச்செயல்களையும் நமக்கு இது விட்டுறோம். அதனால் இந்த அளவில் வந்து இந்த நான்கிறதுனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, நானுடைய தன்மை என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்முடைய இதில் வந்து நம்ம நூல்கள் கூட நிறையா வச்சுருக்கோம். சிலதுக்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் நிறையா ஒரு வந்து கேள்விகள் வந்து ஒரு தாராளமாக கேட்க மாட்டேங்கிறீங்க.
இப்போ நீங்களாக வந்து படித்து புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் நம்முடைய நூல்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு அம்சம் தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நூல்களையும் கூட நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்முடைய அந்த பகவத் பாதைன்னு சொல்லி ஒரு இது இதழ் ஒன்று போடுறோம், அதையுமே கூட நீங்கள் எல்லாருமே அதை உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வரோம். நீங்கள் அது சம்பந்தமான அறிவிப்புகள்லாம் சொல்லுவாங்க. பிறகு இது சம்பந்தம் இப்போ இந்த நான்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் எதுவும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்வி இல்லாதபடி வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் பரவாயில்ல. இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது வந்து இந்த நான்கிற அம்சத்து சம்மந்தப்பட்ட கேள்விக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளை நம்ம வச்சுக்கலாம். நிரந்தரமான நன்றி.
அதான் உங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கு. மகிழ்ச்சி யாருக்கும் மகிழ்ச்சி வேணாம் சொல்றது இல்லையா? அதனால மகிழ்ச்சி எப்படி மகிழ்ச்சி வேணாம் சொல்றதுனால நீங்க முரண்படுறதில்லை. ஆனா ஒரு பயமோ போகமோ வரும்போது வேணாம் முரண்படுறீங்க. முரண்படும் போது மகிழ்ச்சி மகிழ்ச்சி விருப்பம். அதனால நீங்க வந்து அது விரும்பியே ஆனா அது 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 இது போயிடுது. ஆனா நீங்க ஒரு கோபம் வருது அல்லது பயம் வருது பிடிக்காத உணவு வருது என்ன பண்றோம் நம்ம அது வேணாம் ஃபீல் பண்ணும்போது யார் ஃபீல் பண்ணுது அந்த கோபத்தினால உணவு கோபப்படுறதா சொல்லணும் வேணாம் அப்படின்னு அவருக்கு கோபம் போகும். வெறுப்பு வெறுப்பு பண்ணும்போது திவாலிட்டி கிடையாது. திவாலிட்டி அதான் அவர் சொல்றாரு வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் சேர்ந்தாருக்கு யாருக்கும் விரும்புகிறேன். வேண்டும் வேண்டாம்னு சொன்னாலும் யாருமே துன்பதம் வருவது இல்லை. நம்ம எப்ப வேண்டும் சொன்னாலும் வேணாம் சொன்னால் பட்டி பிடிச்சி வேணாம். எதை வேணாம் தரோம் எதையும் ஒரு நினைச்சு வேணாம் தரோம் நினைச்சதே வேணாம் தரோம் அப்புறம் நினைச்சுட்டு இருக்கிறோம். எல்லாருமே ரமணரும் அப்படிதான் சொல்றாரு சாஸ்திரங்களும் அப்படிதான் சொல்லுது. எல்லாமே வந்து அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் சொல்றாங்க. அந்த கான்சியஸ்னஸ் இப்போ ஐயா கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா
எதையுமே அனுபவிக்காத நிலையிலையும் எதையோ ஒரு நான் இருக்கிற மாதிரி தருதான்னு சொல்லும்போது அந்த நானையுமே கூட ஒரு அனுபவமாக அவங்க அனுபவிக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உன்னர் எந்த அனுபவமாக இருந்தாலும் அது அந்த உண்மையான நான் கிடையாது, அது உண்மையான கான்சியஸ்னஸ் கிடையாது. இப்போ நம்ம நாக்கு வந்து தான் இருக்கிறத ஃபீல் பண்ணிச்சுன்னு சொன்னாலே இப்போ நாக்கு வந்து ஏதோ ஒரு ரெகுலர் இதாக பிரச்சனை ஆகிட்டுன்னு அர்த்தம். அது வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்தால் தான் அது வந்து உண்மையான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சொன்னால் உண்மையான கான்சியஸ்னஸும் வந்து தன்னுடைய இருப்பை காட்டாமல் இருந்தால் தான் அது எந்த அனுபவத்தில் வந்தாலும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ அனுபவமே இல்லாத அதுக்காக வந்து அதுக்கு அனுபவிக்கிறதுடைய தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லா உணர்வுக்கும் ஆதாரமாக அதுதான் இருக்குது, நான் அதிலிருந்து தான் எல்லாமே வருது. உண்மையிலே நாம் வந்து வேறு எந்த அனுபவமும் ஏற்படாமல் நான் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டாலும் கூட அதுவுமே கூட அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான், அதுவுமே கூட அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஆதாரமானது கிடையாது. எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, நான் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஏற்பட்டாலும் கூட அதுவும் கூட நான் ஏதோ ஒரு மூமெண்ட் அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். மனதினுடைய ஒரு இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்தோட ஃபீலிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு இயக்கம் தான். இப்போ இதில் என்னன்னா ரமணர் சொல்கிறதுமே என்னென்னா ஒரு சாஸ்திரத்தை அனுசரித்து தான் சொல்கிறார். இப்போ அவர் வந்து கண்டுபிடிச்சது அதெல்லாம் கண்டுபிடிக்கும். அவர் வந்து என்னென்னு சொன்னால் எல்லா உணர்வுகளையும் புறக்கணிக்கிற நிலையை தான் அவர் அவருடைய ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சப்பார். அவர் வந்து நிறைய பண்டிதர்கள் சாஸ்திரங்களோடலாம் ரிலேட் பண்ணும் பொழுது அவர் சில விளக்கங்கள் கொடுக்குறார். அப்படி விளக்கம் கொடுக்குறலாம் சாஸ்திரத்தை அனுசரித்து கொடுக்குறது தான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பேசிக்கலாக ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிறத சொல்லுது, அதுதான் உண்மையான நான்னுட்டு சொல்லுது, அதுதான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்துக்கும் மூலமாக அதுதான் இருக்குதுன்னு சொல்லி, அதனால் அந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி இது யாருக்கு ஏற்படுது, இதனுடைய மூலம் என்னங்கிறதுனுடைய நம்முடைய தாட்டை வந்து அங்கே ஒன்று ஒடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்கிறார். இப்போ அவருமே அதில் தான் டபுள் ஸ்டாண்ட் எடுப்பார். சில நேரங்களில் வந்து இந்த நான்கிறது வந்து ஒரு அகம் ஸ்பிரணைன்னுட்டு சொல்லி சொல்லுவார். அகம் ஸ்பிரணைன்னுட்டு சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ அனுபவங்கிற மாதிரி அந்த அனுபவத்தில் கொண்டு வந்து சேர்க்குறதுங்கிற மாதிரி வருது. சில நேரங்கள்னு சொன்னால் நான்கிறது வந்து நீ விசாரித்து தெரிஞ்சு அங்கே ஒன்றுமே இல்லைன்னுட்டு முடிச்சிக்க எல்லா அனுபவங்கள்லேருந்து விடுபடுதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் கொடுப்பார். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து அகம் ஸ்பிரணைன்னுட்டு ஏதாவது ஏற்பட்டாலுமே கூட அது வந்து ஒரு வெளிப்பாடு தான், ஒரு அனுபவம் தான், அது வந்து உண்மையான நான் கிடையாது. அதனால் அது ஏதோ வகையில் அகம் ஸ்பிரணை ஏற்படும். இது எப்படி ஏற்படும்னு சொல்லி சொன்னால் நம்ம சில அனுஷ்டானங்கள் பண்ணும் பொழுது, சில பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது, நம்முடைய மூலத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சில அனுபவங்கள் நமக்கு வரும் மாதிரி நான்கிற உணர்வு கூட வரும். ஒரு எல்லா உணர்வுக்கும் ஆதாரமான உணர்வாக இருக்கிற மாதிரி கூட வரும். அதெல்லாம் கூட ஒரு வெளிப்பாடு தான், அதுவும் கூட ஒரு ஆதாரமான அம்சம் கிடையாது. அதனால் சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அணுகுமுறையில் என்னென்னலாமோ சொல்லிக்கிடுவாங்க. அதனால் இப்போ நமக்கு அது ரொம்ப முக்கியமும் கிடையாது. இப்போ நமக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் பண்ணும்போது சொன்னால் இதில் வந்து யோகாவுக்கு சேரும். யோகான்னு சொல்லி சொன்னால் யோகாவே எதுக்குன்னு சொல்லி சொன்னால் சில சக்திகளை கொடுக்கக்கூடிய அம்சம் தான் யோகாவுக்கு சேர்ந்தது. நீங்கள் எதை சில சக்திகளை அடையணும்னு சொல்லி சொன்னால் யோகாவை மூலமாக தான் சக்தி அடைய முடியும். இப்போ நமக்கு இங்கே வந்து ஆன்மீகத்தில் வர்றவங்களாம் சக்தி அடையணும்னு சொல்லி யாருமே வரல. அவங்க வந்து ஒரு ஞானம் அடையணும், முக்தி அடையணுங்கிறது தான் அங்கே வராங்க. அந்த முக்தி அடையணுங்கிறதுடைய நோக்கம் என்னென்னா நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். இப்போ இது வந்து சில சக்திகளை மேம்படுத்துறதுக்கு தான் யோகாங்கிறதெல்லாம். இப்போ யோகா அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சில சக்திகள் பின்னால் போகிற மாதிரி சில தியானங்கள்லாம் போகும்போது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நிறைய உபாதைகள்லாம் வந்துடும். அது ஏன்னா இந்த யோகா வந்து அந்த அளவுக்கு சாதாரணமாக பண்ண முடியாது. அதில் நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உருவாக்குறது எப்படி வந்து ஒரு உணர்வை நீங்கள் உணர்வே மையம் கொண்டு உணர்வுலே நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்க உணர்வு வந்து பல விதமான டைமென்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி சில விதமான இதுகளில் அது சக்திகளெல்லாம் க்ரியேட் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து என்னங்கன்னா சரியான முறை தவறி ஏதாவது பண்ணும்பொழுது சில பிரச்சனைகளெல்லாம் க்ரியேட் பண்ணிடும். அதனால் அது வந்து சில ஒரு நல்ல பாதுகாப்பான முறையில் பண்ணினா தான் அது வந்து பலன் கொடுக்கும். அதனால் இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் முக்தி ஞானம்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது மனதை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக வந்து அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த மனோரீதியான உணர்ச்சிகளை சரி பண்ணுறதோட அதை அப்படியே விடுறது தான் கரெக்டுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும்.
வந்து இன்னும் வந்து இந்த முகமாகற கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில் பிரதிபலிப்பு இல்லாமல் நம்ம வளரலாம் அப்படிமா, அது உறுதியில் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்கள் பார்த்தாலே பிரதிபலிக்கான். இப்போ நான்கிறது நீங்கள் அந்த பிக்கைன்னு சொல்லுவீங்க, அதை நீங்கள் உணர்ந்தாலே அது பிக்கைக்கு உணர்தலாமே அனுபவம் தான். முகமதர் கண்ணாடியே அது நிறம் என்ன, அது எப்படி இருக்கும், அது இன்னும் ஒரு சுயம் கிடையாது, அதுக்கு ஒரு சுயமான நிறம் கிடையாது. அது மாதிரி தான் எனி அது பார்த்தா நம்மளால் பார்க்க முடியுதுனாலே பிரதிபலிக்கலாம். லைட்டாக அப்படி இருக்கு பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, பிரதிபலிக்காது, அதை பார்க்க முடியாது. ஸோ நம்ம அந்த நானும் உணர்ந்தாலே அந்த நானும் வந்து அது சமாளி உணர்ச்சியை வெளிப்படுத்தணுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி உணர்ச்சியை காட்டும், அதை நம்ம இன்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. உணர்ச்சியை இல்லைன்னு நம்ம சொல்கிறது இல்லை, தட்டு தட்டி பார்த்தாங்கன்னா நமக்கு தருது. நம்ம உள்ள உணரக்கூடிய தன்மை இருக்குங்கிறது நமக்கு நிதர்சனமாக தருது இல்லையா. இது நமக்கு பெரிய சாஸ்திரங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது வந்து அந்த ஆதாரமான தன்மை வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது வந்து என்னன்னு சொன்னால் அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து நாம் வந்து வெரிஃபை பண்ண முடியும், இது வந்து சாஸ்திரங்கள் தான் சொல்லணும். அந்த இது அந்த அது வந்து அழிவற்ற ஒன்று, அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமானது, அது வந்து சர்வமும் பிரம்மமயம், ஒரே பிரம்மம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஒரே ஆன்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்கிறத வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கிட முடியாது? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நாம் அந்த ஆன்மா வந்து நம்மகிட்ட சொல்லலை, நான் தான் இல்லாமப்பான்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து நம்மகிட்ட சொல்லலை, நான் தான் இல்லைன்னு சொல்லி பிரம்மம் வந்து நம்மகிட்ட சொல்லலை, நாம தான் பிரம்மத்துக்கு நாம் ஒரு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ இது என்னன்னு சொன்னால் அதனால தான் என்னென்னா அந்த சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது, சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. ஆனால் அதை வந்து அது இது வந்து சாஸ்திரங்கள் வந்து அதை நம்ம ஒரு பிரமாணமாக அது சரின்னுட்டு எடுத்துக்கிடணும் அவ்வளோதான். இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னா இந்த அளவுக்கு தெரியும், நம்முடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆதாரமாகக்கூடிய ஒரு உணரும் தன்மை நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது நமக்கே தெரியுது, நம்ம நாக்கு வந்து அதன் அளவில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எந்தெந்த நேரத்துலையும் பல விதமான ருசியை காட்டக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதை ருசியை காட்டாத தன்மை போயிட்டுன்னு சொன்னால் தான் அப்போது ஏதோ அங்கே பிரச்சனை இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் என்ன சொன்னால் நேரத்துக்கு நேரம் வித விதமாக இருக்குங்கிறனால வித விதமாக உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம வந்து விரலில் வந்து நம்ம நெருப்பை தொடும் பொழுது சூடாக காட்டுது, குளிரை தொடும்போது குளிராக காட்டுது. அப்போ வந்து குளிரை காட்டுனது ஒரு விரல், நெருப்பை காட்டுனது சூடை காட்டுனது இன்னொரு வரலன்னு நம்ம நினைக்கிறது இல்லை, ஒரே வரல் தான் ரெண்டுக்கும் காட்டுது. அப்போ ரெண்டுக்கும் ஆதாரமான ஒரு தன்மை உள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, அதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். அதனால் அந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு நமக்கு நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய உணர்ற தன்மையை வந்து அதை தான் வந்து சாஸ்திரங்களும் ஆன்மான்னு சொல்லுது, பிரஜானம்னுட்டு சொல்லுது. இது வந்து அழிவற்றது, அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு குவாலிட்டி கொடுக்குது.
அந்த குவாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து அதுவாக தான் சொல்லணும், இல்லைன்னா சாஸ்திரங்கள் தான் சொல்லணும். இப்போ நாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணக்கூடியது மட்டும் பேசுகிறோம். ஆமாம், அதாவது மொத்தத்தில் இப்போ சாஸ்திரங்களுமே வந்து கடைசியில் அவங்களும் வந்து மனோரீதியான விடுதலையை தான் அவங்களும் பேச வர்றாங்க. அவங்களும் வந்து ஆன்மாவை பற்றி பேசுகிறவங்களும் பிரம்மத்தை பற்றி பேசுகிறவங்களுமே வந்து மனசு சரி பண்ணுறதுக்கு தான் வராங்க. மனசு தான் விடுதலை அடையணும், மனசுக்கு தான் முக்தி, மனசுக்கு தான் சம்சாரம் வந்து மனசுக்கு தான், முக்தியும் மனசுக்கு தாங்கிறது வந்து சாஸ்திரங்கள் அதுதான் சொல்லுது. நம்ம சொல்கிறது தான் சொல்கிறாங்க, நான் இருந்தாலும் அவங்க வந்து ப்ளஸ் வந்து ஆன்மாவையும் பிரம்மத்தையும் கொஞ்சம் இணைச்சிக்கிடுறாங்க. இப்போ நமக்கு வந்து அது வந்து அவங்களுடைய ஸ்டைல், அது நம்ம வந்து அதே எல்லாருமே பழகிட்டு இருக்கனால நிறையா பேர் அதே ஸ்டைலில் தான் நிறையா பேர் உபதேசங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு மனசை மட்டுமே டீல் பண்ணுறோம். ஆமாம், மனம் அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ அவங்களுமே சாஸ்திரங்களையும் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம்னே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது என்ன சொன்னால், ஆன்மஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்லை அது. ஆனால் நம்ம அர்த்தம் எப்படி எடுத்துக்கிட்டான்னு சொன்னால், ஆன்மான்னு சொல்லி ஆன்மாங்கிறது அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரிலாம் விளக்கங்களை வளர்ந்துருவாங்க. அப்படி விளக்கங்கள் வர்றதுனால கடைசி வரைக்கும் அது அனுபவிக்க முடியாமலே போயிடுவாங்க. ஏன்னா அனுபவிக்க முடியாதுல்ல, அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டாச்சுன்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அதனால் என்ன சொல்லி சொன்னால், கடைசியில் வந்து எங்கேயோ சுற்றி வளைச்சி சிலவங்களுக்கு அது கிளிக் ஆயிடுது, அவர் ரெண்டு இடத்துக்கு வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் என்ன சொன்னால், ரேராக ஒன்று ரெண்டு பேருக்கு ஏற்படுது. இப்போ நாம் போகிற பார்க்க போதையில் என்ன சொன்னால், நிறைய பேருக்கு இந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ கேள்வி இருந்தால் கேட்கட்டும். நேற்று சொன்னது நீங்க குரங்க பத்தி நினைக்கவே கூடாது அப்படிங்கிறது.
அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ண வச்சுருக்கேன் அந்த ஞானியை கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி சொல்லிட்டு இவன் அர்த்தநாள் கல்விக்கு ரொம்ப ஆவலாக இருக்காரு. நமக்கு எல்லாரும் குறைந்து தெரியலாம் இல்லை ஈஸியாக நம்ம குளிச்செல்லாம் இருக்காரு. அர்த்தநாள் கலை வச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து வேறுறது அப்போ வருது ஞாபகம் அந்த ஞாபகம் மருத்துவ சொன்னார் உடம்பு வந்து நினைக்க கூடாது அப்படிங்கிறது. ஐயோ உடம்பு வந்து நினைக்க கூடாதுன்னு உடம்பு வந்து நினைச்சு ரெண்டு மருந்து குடிக்க முடியல ரொம்ப வேலை பண்ணி சரி நாளைக்கு ரொம்ப கேட்பாக இருக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துக்கணும் அப்படின்ட்டு மருந்து வச்சுட்டு சாப்பிட்டுருந்தாரு. அடுத்த ஒரு காலையில் பூஜை அறிக்கையில் நுழையும் போது உடம்பை பற்றி மட்டும் நினைச்சிடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டேன் பிரச்சனை ஆயிடுச்சு. அன்னைக்கும் மருந்து சாப்பிட முடியல. அதுக்கடுத்த நாள் காலை எந்திரிச்சோம் முதல் நாளே யோசிக்கிறார் நாளைக்கு குரங்க பற்றி நினைக்கக்கூடாது குரங்க பற்றி நினைக்கக்கூடாது குரங்க பற்றி நினைக்கக்கூடாதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறார். காலையில் எந்திரிக்கும் போது குரங்க தான் வருது ஐயோ யோ அப்படியே குரங்க பற்றி நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு அப்பயும் மருந்து சாப்பிட முடியல. ஞானி வந்து கேட்குறாரு என்ன ராஜா மருந்து சாப்பிட்டீங்களா கவலையெல்லாம் மறந்து போயிருக்குமே அப்படிங்கிறாரு. இல்லை நான் மருந்து சாப்பிடல ஏன் சாப்பிடல அப்படிங்கிறாரு. குரங்க பற்றி நினைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அடடா ஏன் குரங்க பற்றி நினைச்சிங்க அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ வந்து ஞானி கேட்குறேன் ஒரு வேலை செய்யறதுனால தான் கஷ்டமாக இருக்கும் செய்யாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து வைங்க அப்படின்னா அந்த வேலை இன்னும் கொண்டே வைக்க போகிறோம் அது செய்ய அந்த பொருள் எடுத்து வைக்காதீங்க அப்படிங்கிறது ஈஸியாக நடந்தது. அவங்க என்ன சொன்னேன் குரங்க பற்றி நினைக்காதீங்கன்னு சொன்னேன் நினைக்கிறதுனா கஷ்டமாக இருக்கும் நினைக்காம இருக்கிறது ஈஸி தானே அதுக்கேருந்து நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னு கேட்குறேன். ஈஸியாக என்னங்க பொருள் சொல்லிட்டீங்க அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக கேட்குறேன். அப்பயே எனக்கு பொருள் கேட்டது நானே சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி நினைக்காம இருக்கிறதுன்னு நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கேட்க முடியுதுன்னு அப்படிங்கிறது ராஜாவுக்கு தூக்கி வாங்கி கொடுக்குது என்னது நினைக்காம இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்கீங்களா எப்படி முதல்ல அதை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த அப்போ தான் நான் இப்படி சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறேன். மருந்து குடிக்கும் போது குரங்க பற்றி நினைக்க வேணாம்னு சொன்னீங்க சரி நினைக்காம இருக்க முடியுது அப்படிங்கிறது. நான் நினைக்கிறீங்க அதுவாக தான் வருது நீங்கள் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க கையில் ஊற்றுறோடனே குரங்க ஞாபகம் வருது சரி மருந்து குடிக்க வேண்டியதுன்னு அதுவாக தான் வருது நீங்கள் நினைக்கி இல்லை அப்படிங்கிறாரு இந்த ஞானி. அப்போ அந்த ராஜா கேட்குறாரு ராஜா கேட்குறாமா நான் நினைக்கலனாலும் என் மனசு தான் வருது அப்போ அது நான் நினைக்கிறதா அர்த்தம் அப்படின்னு ராஜா சொன்னார். நான் நினைக்கல ஆனால் என் மனசில் அந்த எண்ணம் வருது அப்போ அது நான் நினைக்கிறதா இருக்கு அர்த்தம் அப்படிங்கிறது. நான் ஞானி வந்து அப்ப ஆச்சரியமாக இருக்கேன் அப்படியா ஓஹோ உன் மனசில் வரலாம் நீ நினைக்கிறதா இருக்குமா சரி சரி இப்போ உன் உடம்புல வந்து ரத்தம் ஓடுது லங்ஸ் இயங்குது நுரையீரல் இயங்குது லங்ஸ் இயங்குது கிட்னி இயங்கு ஹார்ட் இதயம் துடிக்குது இது நீ தான் செஞ்சிருக்கிற அப்படிங்கிற அதுவே நான் செய்கிறேன். அது வந்து இயற்கையின் செயல்பாடு தன்னால் நடக்குது உன் உடம்பு நல்லது நடக்குது உன் உடம்பு நல்லது நீ சுத்தமாக இருந்தது அர்த்தம் அப்படிங்கிறது. இல்லை இல்லை அது என் செயல் இல்லை என் செயல்னா உன் செயல் என்ன நீ வந்து கைத்தால ஆடுறது ஒரு பொருளை இருக்கிறது தண்ணி பிடிக்கிறது இதெல்லாம் உன் செயல் ஓ இது வந்து உன் செயல் அப்போ உடம்பு நடந்தாலும் உன் செய்யலாம் கேட்குறாரு. இல்லை என் செயல் அது மாதிரி உனக்கு தன்னால் வந்து உன் செய்யலாம் உன்னுடைய எண்ணமா நீயே நினைச்சுனா தான் உன் எண்ணம் அதுவாக வந்தால் உன் எண்ணம் இல்லை ஏன்னா எப்படி உன் உடம்புல வந்து எத்தனையோ உறுப்புகள் இல்லை எனக்கு ஆனால் நீ செய்யலை அது வந்து இயற்கையின் இயக்கம் இல்லை அது மாதிரி உனக்கு தன்னாலும் என் குரங்கெண்ணமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி உன் எண்ணம் கிடையாது நீ நினைக்காம விட்டுரு அது வந்தால் வந்து கூட அப்படிங்கிறது. இதை புரிஞ்ச உடனே ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சு பிடிச்சது ஓ வந்து நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை நம்ம நம்ம நாம் நினச்சி நீ ரத்தம் ஒன்று வந்து நீ கொஞ்சம் போய் வரேன் வேகமாக சுற்றிக்க இதையுமே நான் கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கேன் நீ கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம பேச்சு அது கேட்குமா அது கேட்கவே கேட்காது. அது மாதிரி எண்ணமே வராத கவலையே வராத அப்படின்னு தான் ஆர்டர் கொடுத்தாலும் அது கேட்காது. நாம் செய்ய கொண்டா போதும் அது இத்தனை நாள் ரெக்கார்டு போதும் போயிடும் அப்படிங்கிறது. அது புரிஞ்ச உடனே ராஜாவுக்கு ஃப்ரீ எடுத்துச்சு அதுதான் மருந்து அந்த மருந்து சாப்பிட்டாரா உள்ள போட்டாரா அவர் பிரச்சனை தீர்ந்துருச்சு நாட்டை வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஞானியாக ஆட்சி பண்ணுச்சு.
டவுட்ஸ்